அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பதஞ்சலி முனிவருடைய வரலாற்றை தான் நாம் பார்க்க போகிறோம். பதஞ்சலி முனிவர், இவர் அத்ரி மகரிஷிக்கும் அனுஷியைக்கும் பிறந்தவராவார். ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று கருதப்படுகின்றார் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துள்ளார்கள். விஷ்ணு பகவான் கனவில் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்து கொண்டிருந்தார். அதனை கண்டு மகிழ்ச்சியில் திளைத்த விஷ்ணு பகவான் தூக்கம் வராமல் தவித்தார். அங்கும் இங்கும் புரண்டு படுத்ததால் அந்த பாரம் தாங்க முடியாத ஆதிசேஷன் விஷ்ணுவிடம் காரணத்தை கேட்டார். அதற்கு விஷ்ணு பகவானும் ஆதிசேஷனிடம் நடந்ததை கூறினார். அதை கேட்டவுடனே ஆதிசேஷனுக்கு சிவதாண்டவத்தை காண வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது. உடனே கைலைக்கு சென்று தவத்தை மேற்கொண்டார். தில்லையம்பலத்தில் ஆதிசேஷனாகிய பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் சிவதாண்டவம் காணும் வாய்ப்பை அளிப்பதாக கூறினார் சிவன். பதஞ்சலி தில்லை வந்தடைந்தார். வியாக்கிரபாதரும் தில்லை வந்தடைந்தார். பின்னர் இருவரும் இணைந்து சிவபெருமானை துதித்து பாடினார்கள். சிவபூஜை செய்து வரும் நாளில் இறைவனின் சிவதாண்டவத்தை காணும் வாய்ப்பை பெற்றார்கள் இருவரும். ஆதிசேஷனுடைய அவதாரம்தான் பதஞ்சலி. இதன் காரணமாக அவருடைய மூச்சுக்காற்று பட்டாலே எதிரில் உள்ளவரை விஷம் தீண்டி அவர்கள் இறந்து விடுவார்கள். அதன் காரணமாக பதஞ்சலி முனிவர் தன்னுடைய சீடர்களை நேரடியாக சந்திக்காமல் நடுவில் ஒரு திரை சீலையை தொங்கவிட்டு திரைக்கு பின்னாளிலிருந்து உபதேசம் செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார். இதன் மூலமாக தில்லையம்பல ராஜசபை என்னும் இடத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாகரண சூத்திரம் எனும் நூலை தன்னுடைய சீடர்களுக்கு தாமே உபதேசிக்க எண்ணினார். அவர் உபதேசிக்கும் போது அதில் முக்கிய சீடராக கௌடபாதர் மட்டும் பணி நிமித்தமாக வெளியில் சென்றிருந்தார். சீடர்களுக்கு உபதேசிக்க நடுவில் திரைச்சீலையை இட்டு வியாகர சூத்திரத்தை உபதேசித்தார். சீடர்களுக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி. இத்தனை நாட்கள் அசிரியாக ஒழித்த ஒளி இப்போது பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சீடர்கள் பரவசமடைந்தார்கள். சீடர்களின் சந்தேக கேள்விக்கு பலவிதமாக பதில்கள் சொல்லி கொண்டிருந்தார் பதஞ்சலி முனிவர். அப்போது எதிர்பாராமல் ஒரு தவறை செய்தான் சீடன். ஆம், பதஞ்சலி முனிவரின் மூச்சுக்காற்று பட்டாலே இறந்து விடுவார்கள் என்று தெரிந்தும் கூட அவன் பதஞ்சலி முனிவரின் உருவத்தை காண திரைச்சீலையை இழுத்தான். திரை விலகியதுதான் தாமதம். ஆதிசேஷன் அவதாரமாக விளங்கிய பதஞ்சலி முனிவரின் விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த சீடர்களை பதம் பார்த்தது. அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர். சீடர்களுக்கு பல தடவை சொல்லியும் இந்த தவறை செய்துவிட்டார்கள் என்று மனம் வருந்தினார் பதஞ்சலி முனிவர். அப்போது வெளியே சென்ற கௌடபாதர் எனும் சீடர் வருவதை கண்டார் பதஞ்சலி முனிவர். அருமையான சீடர்கள் கிடைத்தும் அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். மீதி ஒருவன் மட்டும்தான், அது கௌடபாதர் ஒருவரே. அவருக்காக மறுபடியும் வியாகரண சூத்திர ரகசியங்களை பதஞ்சலி முனிவர் உபதேசித்தார். மேலும் பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரத்தில் முக்தியடைந்ததாக கூறப்படுகின்றது. இதுவே பதஞ்சலி முனிவருடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.